பாபாவுடைய மரியாதைகளுக்கு உட்பட்டு எல்லா விதமான உணவுகளையும் நம்ம சமைக்க முடியுங்கிறது வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம எல்லாருக்குமே ப்ரூஃப் பண்ணி புரிய வைக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இந்த சாத்வீக உணவு நிகழ்ச்சி. இந்த சாத்வீக உணவு நிகழ்ச்சி எதுக்காக நம்ம தொடங்கியிருக்கோம் அப்படின்னா, நம்ம மட்டும் இல்லை, நம்ம மூலமாக இந்த சாத்வீக உணவை சாப்பிட்டுட்டு எல்லாருடைய உணர்வுகளையும் தெய்வீகமானதாக ஒரு ஆன்மீக உணர்வாக மாற்றுவதற்கு இந்த சாத்வீக உணவு நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்கும் என்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. ஏன்னா உணவுதான் நம்முடைய உணர்வுகளுக்கு அடிப்படையானது. அப்போ நல்ல உணர்வோடு நம்ம சைவ உணவுங்கிறது நம்ம வந்து வெறும் வெஜிடேரியன் உணவு, அதாவது தாவர உணவு சமைக்கிறது. ஆனால் சாத்வீக உணவுங்கிறது வந்து நம்ம நல்ல உணர்வுகளோடு சமைக்கக்கூடியது. இப்போ இந்த நல்ல உணர்வுகள் வந்து அனைவரையுமே ஒரு நல்ல வழிக்கு, நல்ல ஒரு தன்மைக்கு கொண்டு போகும், இந்த உலகத்தை ஒரு நல்ல உலகமாக மாற்றுவதற்கு எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்கிறது உணவு தான். அப்போ அந்த உணவு சாத்வீகமாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, நம்மையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவங்களையும் ஒரு நல்ல குணமான பண்புள்ள மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு சத்தான ஒரு நல்ல ஒரு கருவி தான் இந்த சாத்வீக உணவு. அதனால் இந்த உணவு நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி ரெசிபியில் நம்ம பார்க்க போகிறது வந்து மசால் கடலை, வேர்க்கடலையில் எப்படி வந்து மசால் போடுவது. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க கடைகளெல்லாம், ஸ்வீட் பேக்கரியிலலாம் பார்த்துருப்பீங்க, வேர்க்கடலை தனித்தனியாக அழகாக வந்து மசால் போட்டு கோட்டிங் பண்ண மாதிரி வந்து அந்த இது வந்து பொரிச்சு வச்சுருப்பாங்க காரத்தில். ஸோ அதை இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி சாத்வீக நிகழ்ச்சியில் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மசால் கடலை செய்கிறதுக்கு எப்படி என்னென்ன பொருட்கள் வேணும், எப்படி செய்யணுங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஸோ நான் வந்து 200 கிராம் பச்சை கடலை, அதாவது வறுத்த கடலை கிடையாது, இது பச்சை கடலை தோல் எடுத்து அந்த மேலே இருக்கக்கூடிய தோலை எடுத்துட்டு பச்சை கடலையை வச்சுட்டு பாருங்கள். இது நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால இதை நம்ம வந்து வறுத்து செய்யணுங்கிற தேவை கிடையாது. பச்சை கடலை, இந்த பச்சை கடலையை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா ஈர துணியை போட்டு தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே நம்ம பண்ணக்கூடாது. இன்னொன்று வந்து இந்த கடலையில் வந்து கொஞ்சம் பெரிய கடலையாகவே எடுத்துக்கணும். ரொம்ப சின்னது பிஞ்சு கடலையெல்லாம் போட்டோம்னா கருகிடும். அதனால் அந்த கடலையை முதல்ல நம்ம என்ன பண்ணணுன்னா நல்லா கழுவி தொடச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கடலை பிஞ்சு கடலையெல்லாம் பொறுக்கிட்டு அதுங்க பெரிய கடலையாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இது 200 கிராம் வேர்க்கடலை. இந்த மசால் கடலை செய்கிறதுக்கு இதான் முதல் அடிப்படையான பொருள். அடுத்தது வந்து கடலை மாவு. ஏன்னா அந்த மேலே வந்து கோட்டிங் கொடுக்கறதுக்கு கடலை மாவு வேணும் இல்லையா, அதுக்கு கடலை மாவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம வந்து இந்த 200 கிராமுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு போட்டால் போதும். ஏன்னா மேலே வந்து கோட்டிங்கிறதுனால நிறைய கடலை மாவு தேவைப்படாது. அதனால் 4 ஸ்பூன் கடலை மாவு. அடுத்தது 1 ஸ்பூன் வந்து உளுந்து, அது அரிசி மாவு. அரிசி மாவு போட்டால் தான் அது முறுமுறுன்னு வரும். அதனால் அந்த அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு அதில் உப்பு போடணும். காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், சிவப்பு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். வாசனைக்கு வந்து பெருங்காய பவுடர். அதை பொறித்து எடுப்பதற்கான எண்ணெய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான், ரொம்ப டைம் ஆகாது. 10 நிமிஷத்தில் நாம் இந்த மசால் கடலை செஞ்சிடலாம். ஸோ இப்போ இந்த கலவை எப்படி நம்ம கலக்கலாம், மசால் கலையும் அந்த கலவை வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வேர்க்கடலை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேர்க்கடலை நான் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயை சூடு பண்ணுறதுக்காக ஒரு கடாயை வச்சுக்கிறேன். அந்த கடாயை சூடு பண்ணி அதில் வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்கான எண்ணெயை நான் முதல்ல ஊற்றிக்கிறேன். இந்த எண்ணெய் சூடாகட்டும், சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து மசால் கலவை வந்து செஞ்சிடலாம். எண்ணெய் வந்து சூடாகட்டும், இந்த எண்ணெயில் தான் நம்ம போட்டு எடுக்க பொறிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடாகட்டும்,
அதுக்குள்ள நம்ம மசால் கடலை நம்ம ரெடி பண்ணிடலாம். மசால் கடலை ரெடி பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த மசால் கடலை நான் எடுத்துருக்கிறேன். இது காஞ்ச கடலை தான், ஈரமான கடலையில் நீங்கள் வந்து போடக்கூடாது. ஈர கடலையில் வந்து அந்த கோட்டிங், அந்த மாவோட கோட்டிங் வந்து பிடிக்காது. அதனால் நல்ல காஞ்ச கடலையாக தான் இருக்கணும். இப்போ நான் நல்ல காஞ்ச கடலை எடுத்துருக்கேன். இந்த கடலைக்கு தேவையான முதல்ல நான் வந்து, இது சின்ன ஸ்பூன் தான், இது வந்து 2 ஸ்பூன் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வரும். அதனால் இதில் நான் வந்து முதல்ல சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால, பொதுவாக 4 டேபிள் ஸ்பூன் போடணும்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இது 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே நம்ம இதில் போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன அப்படின்னா, இது என்ன ஒரு இதுக்காக எடுத்து வச்சுருக்கேன்னா, இதை வச்சு தான் நம்ம வந்து நல்லா கிரேவி, அதாவது அந்த தனித்தனியாக கோட்டிங் கொடுக்குற மாதிரி வரத்துக்காக கொஞ்சம் ட்ரை மாவு நான் வச்சுருக்கேன். அதே போல் அரிசி மாவு, அரிசி மாவு நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். இந்த 2 டேபிள் ஸ்பூனில் கொஞ்சம் மாவு வந்து ட்ரை மாவு நான் வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டு இருக்கட்டும். இப்போ இதை நம்ம கலக்கணும். இது கூட நல்ல ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வாசனைக்கு பெருங்காயத்தூள் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை கலந்துக்கணும். நல்லா இப்படி கலந்துக்கிட்டு, இதில் நான் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி வந்து லேசாக ஒரு கலந்தியால் நம்ம தண்ணி எடுத்துட்டு இதில் நல்லா இப்படி கையால் வந்து தெளிச்சு விட்டு பிசையணும். பிசையும் போது என்னாகுன்னாக்கா பக்கோடா மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டிட்டு வரும். இதை நம்ம வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு தான் இந்த ட்ரை மாவு நம்ம வச்சுருக்குறோம். இப்போ இதை நல்லா இப்படி நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசையும் போது உங்களுக்கு தெரியும், இப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிறது வந்து கடைசியில் அந்த ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணுவோம். இப்போ முதல்ல நம்ம வந்து இதை கலந்துக்குவோம். தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு பிசைகிற அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த தண்ணி போதும் பாருங்கள், இது 1 கரண்டி தண்ணி தான், 1 கரண்டியை காட்டும் பிசலாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு பக்கோடா மாதிரி இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இதை எண்ணெயில் போட போகும்போது அந்த ட்ரை மாவு போட்டு நம்ம கலக்கணும். அப்படின்னா அந்த ட்ரை மாவு என்ன பண்ணணும்னா, ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கிறத வந்து தனித்தனியாக ஆக்கிடும். அதுக்காக நம்ம வந்து ட்ரை மாவு போட்டு கலக்கணும். எண்ணெய் வந்து காஞ்சி வருது பாருங்கள். இதை நம்ம வந்து இப்போ இப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கு, இதோட சீக்ரெட் என்ன அப்படின்னா, நம்ம எண்ணெயில் போட போகும்போது இப்படி நம்ம ட்ரை மாவை மேலே இப்படி ஊதுத்துட்டு இதை பிறந்து தனித்தனியாக வருதா பாப்பாங்க, தனித்தனியாக வருது பாருங்க. இப்படி ஊதுத்து இப்போ ட்ரை மாவு அதில் போடும்போது அது தனித்தனியாக வரும். இது அப்படியே நம்ம வந்து பொல பொலன்னு எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா அந்த கோட்டிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, ஒன்று போட்டு பார்க்கலாம் என்ன சூடாக இருக்கான்னு. இன்னும் எண்ணெய் சூடாகலை, இன்னொரு 5-2 நிமிஷம் சூடான நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே இதை நம்ம வந்து இப்படி தனித்தனியாக ஒதுத்து ஒன்று ஒட்டிகிட்ருக்கிறது எப்படி நம்ம தனித்தனியாக பண்ணிடலாம். தனித்தனியாக இருக்குது இல்லையா, இதுதான் பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எப்பயுமே வந்து இந்த மசால் கடை செய்யும்போது கடைசியில் ட்ரை மாவு போட்டு கலந்தோம்னா இது மாதிரி நல்லா கோட்டிங் வந்து ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்த மாதிரி வரும். தனித்தனியாக பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ நம்ம இதை போடும்போது இப்படி நல்லா உதுத்து விட்டு போடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த கடலை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இது வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆச்சுது. வேக நல்லா கோட்டிங் வந்துருக்கா. இது மாதிரி கோட்டிங்காக வரணும்னா நம்ம அது மாதிரி ட்ரை மாவு போட்டு கலக்கணும்னா இதில் நல்லா அந்த மாவு, உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே கலந்து சேர்ந்து டேஸ்ட்டாக வரும் பாருங்கள். பாருங்கள், நல்லா கோட்டிங் வந்து நல்லா வந்துருக்கு பாருங்கள். ஒவ்வொரு கடலையும் மாவு வந்து நல்லா ஃபுல்லாக மூணு மாதிரி இருக்குது. இப்போ வெந்துருச்சு, ரொம்ப வேக விடக்கூடாது, கருகி போயிடும். அதனால் இப்போயே நம்ம இதை எடுத்துடலாம். அந்த சூட்லேயே, ஏன்னா நமக்கு தெரியும் கடலைக்குள்ளே வந்து எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த சூட்லேயே அது வந்து முறுமுறுன்னு ஆகிடும்.
பாருங்க நல்ல சுவையான வேர்க்கடலை மசால்கள்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி தான் செய்யணும். அதாவது செய்கிறது வந்து மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தடு, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ மறுபடியும் நம்ம வந்து இந்த கடலை, இந்த மீதி இருக்கிற கடலை வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். போட்டு பிடிச்சி வச்சிடலாம். ஸோ இந்த சுவையான மசால் கடலை, இந்த மசால் கடலையை செய்யுங்க, செய்து நீங்களும் சாப்பிடுங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பாபாவுக்கு போக வச்சு எந்த உணவுனாலும் சாத்வீக உணவு அப்படின்னா அதை பாபாவுக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும், நீங்களும் சாப்பிடணும். அப்போ இந்த மசால் கடலை நீங்களும் போக வச்சு பாபாவுக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிடுங்க, மற்றவங்களுக்கும் கொடுங்க. ஸோ இந்த ஸ்வீட், அதாவது நல்ல டேஸ்ட்டான இந்த மசால் கடலை ரெசிபியோடு இந்த எபிசோடு வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாப்தாதாவுடைய அன்பு நினைவுகளோடு. பி கே ஞானம். ஓம் சாந்தி.